ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணீங்க? இன்னைக்கு வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ் சேனல். ஓகே, இன்னைக்கு சம ப்ராஃபிட்டு நம்ம விவேப் அனாலிசிஸை கற்றுக்கினவங்களுக்கும் சரி, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருந்தவங்களுக்கும் சரிங்க, பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க எல்லாருமே. காலையில் புட்டு எடுத்தோம், அதுக்கப்புறம் கால் எடுத்தோம், ரெண்டு சைடுமே நம்ம எடுத்து 100% ப்ராஃபிட்டுங்க. எடுத்த ப்ரைஸ்லேருந்து 100% வந்து ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து ட்ரேடிங்கின்றது இதுதாங்க. நீங்கள் வந்து மேக்ரோ எக்கனாமி, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கண்ட்ரி எங்கே இருக்கோம், அடுத்த ஒரு சார்ட் வந்து 25,000 போகுமா, 20,000 போகுமா, 18,000 வருமா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 48,000 போகுமா, 50,000 போகுமா, அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இதில் என்ன ஒரு காமெடினா இன்னும் நிறைய சேனலில் பாருங்கள் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா அதை பார்க்கும்போது தாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் என்னடா இது, ஒன்றுமே இல்லாத அந்த சேனலுக்கெல்லாம் அவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க, நம்ம இவ்வளோ வேல்யூ தரோம், ஒரு அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து ரீச் ஆக மாட்டேன் இந்த மக்கள்கிட்ட, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நானும் யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிறேன். நான் அதனால தான் ஆக்சுவலாக வந்து டெலகிராம் சேனலில் ஆரம்பிச்சதுக்கு ரீசனே, இன்னும் கொஞ்சம் ரீச் நிறைய கிடைக்கும்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன கால் அந்த டெலகிராம் சேனலில் கொடுக்குறனோ அதே தான் நானும் ட்ரேட் பண்ணுறேன். எதுக்காக, நான் ஜஸ்ட்டு வந்து ட்ரேடை மட்டும் ட்ரிகர் பண்ணிவிட்டு நான் அமைதியாக இல்லை. ஏன்னா என்னை நம்பி அந்த சேனலில் வந்து இப்போ ஒரு 439 பேர் இருக்கீங்க, அத்தனை பேருடைய பணத்துக்கும் நான் தான் பொறுப்பு. கடந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க கரெக்டாக, ஏன்னா ரொம்ப அனாலிசிஸ் வந்து எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த செகண்ட் ஸ்கூலில் பண்ணிட்டு தான் நான் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேனே. அது ஒவ்வொரு தடவையும் பாருங்க, அனுப்பின ஒரு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் டைமும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே கால் வந்து ட்ரிகர் ஆகிடும், ப்ரைஸ் வந்து பூஸ்டப் ஆகிடும், இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனாலும் எல்லாமே முடிஞ்சிடும். பட் சம ப்ராஃபிட்டில் இருப்போமோ கடந்த ஒரு வாரமாக, நீங்களே எவ்வளோ ப்ராஃபிட்ன்றத பார்த்துங்க, வித் ரெஸ்பெக்ட் டு த குமுலேட்டிவ் பர்சன்டேஜில் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த ஒரு சில யூடியூப்லாம் நீங்களாம் வந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது ஒரு பர்சனல் மோட்டோக்காக சொல்ல, உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, கரடிகளே நீங்கள் விளையாடாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, காலையெல்லாம் ஆட்டம் முடியட்டும், அது வரைக்கும் நீங்கள் குழப்பம் பண்ணாமல் இருங்க அப்படின்னு ஒரு யூடியூப்பில் கம்பெனியில். அடுத்தது இன்னொருத்தர் வந்து சேனலில் வந்து, ஐயோ மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக போகுது, உஷாராக இருக்கணும், இப்போ இந்த நேரத்தில் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேனிக்கை கிரியேட் பண்ணுறது ஒருத்தர். இன்னும் ஒருத்தர் பாருங்க, பா பச்சை பச்சையாக வருதுப்பா, பச்சை பச்சையாக வருது, எல்லாமே பச்சை பச்சையாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் அந்த தம்பனையில் வந்து சக்திகாந்த தாஸுடைய படம், ஜெரோம் பாவலுடைய படம் ஃபோட்டோ, இவங்கெல்லாம் பேசிட்டாங்க மார்க்கெட் என்ன ஆகும். சீங்க, யாருமே சார்ட்டை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அவங்களால அனலைஸ் பண்ண தெரியல. நான் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன், இதை பப்ளிக்காக சொல்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அதை மறைக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு. டாடா கம்பெனி டிசிஎஸ் சந்திரசேகருடைய பிளான் இதுதான், டாடா டெக்னாலஜியும் டிசிஎஸும் 105 வருஷம் கழிச்சு சேரும். சத்தியமாக இந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? சந்திரசேகர், டிசிஎஸ் சந்திரசேகர் எதனா கேட்டால் இவங்களுக்கு கேட்டால் சொல்லுவார், முடிவு பண்ணுவார், போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் இல்லையா அவங்களுக்கு? இதனால் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்லேயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ கூட என்ன யூஸ்னு நினச்சிங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் தோ இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட சார்ட்டில் எல்லாமே இருக்குது. நான் வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்கிறதுக்கு அதுதான் மீனிங்கு. சாரி, இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், டிஸ்கவுண்ட்னா எங்களுக்கு புரியல, புரிகிற மாதிரி சொல்லுங்கன்ட்டு. அந்த நம்பருக்காக ஜஸ்ட் ஒரு நிமிஷம், அந்த நம்பரும் கேட்பார்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்னென்னலாம் அவுட் சைடு நியூஸ்லாம் சொல்கிறோம், பட்ஜெட் வருது, அதுக்கப்புறம் வந்து தீவிரவாத அட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சு மத்திய பிரதேசில் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ மீட்டு, பாலிசி சேஞ்சு, ரெப்போ ரேட்டு சேஞ்சு, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டேட்டா வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இது எல்லாமே சார்ட்டில் உள்ள அடங்கி இருக்குது, அதுதான் டிஸ்கவுண்டடுன்றது மீனிங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா இதை பற்றினா ஒரே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த சார்ட்டை மட்டும் ரெஃபரன்ஸ் ஜோனை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வேணும் அந்த சார்ட்டையே ஒரு மாதம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரடி ஆடினாலும் பணம் சம்பாதிக்கலாம், காலை எகிரி குச்சி ஓடினாலும் பணம் சம்பாதிக்கலாம். இப்போ அதை தான் நம்ம வந்து லைஃபாக
ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டெலகிராம் சேனல்ல. ஓகே, நான் இன்னொன்று, இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ்க்காக சொல்லிடுறாங்க, இந்த வீடியோவை புதுசாக பார்த்தீங்கன்னா புரியாதுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி 180 நாளுடைய வீடியோ இருக்குங்க. அந்த 180 நாளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 டே ஒரு 5 வருஷத்தோட டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா விதமான பேட்டர்னையும் அதில் நல்லா பேசிட்டோம். ஓகேங்களா, மக்கள் கிட்டத்தட்ட 600 கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே 1 மாதத்துக்குள்ளேயே 600 கமெண்ட் வந்திருக்குங்க. அந்த 600 கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டவுட் வரும்ல, உங்களுக்கு வர்ற டவுட்டு இந்த 600 கமெண்ட்டுக்குள்ளே எதனா ஒன்றா தாங்க இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், அந்த நீங்கள் அந்த கமெண்ட்டை படித்தா புரியாது, ஆன்சரையும் படிச்சீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கணும். ஒரு தடவை பார்த்தாலும் புரியாது, 2 தடவை பாருங்கள், 3 தடவை பாருங்கள், அதுக்கப்புறம் ரியல் டைம்லையும் பாருங்கள், அதுக்கப்புறமா உங்களுடைய மணியை எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் பிகினராக இருந்தால் ஓகே ஓகே. இன்றைக்கி எல்லாருமே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, வாங்க இன்றைக்கி என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலுடைய பர்பஸ் என்னன்னா லேர்னிங்காக ஆரம்பிச்சதுங்க, கால்க்காக கிடையாது. பட் ஆனா அந்த லேர்னிங்கே வந்து இந்த மாதிரி கால்கள் கொடுத்தாதான் கான்பிடன்ட் வருது. ஸோ அதனாலயாவது பார்ப்பாங்கட்டு தான் நான் ஜஸ்ட் இப்போ வந்து கால் கொடுக்குறேன், மற்றபடி வேற எதுவும் நோக்கம் கிடையாது. இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஓகே, பாருங்க இன்னைக்கு 9:35 21,400 பி கண்ணு வைங்க அப்படின்னு போட்ட கொஞ்ச செகண்டுக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. 9:35 போட்டது 9:43 ட்ரேடே முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான், ட்ரேடு முடிஞ்சிருச்சு. அப்படியே டபுள் பைசா பாருங்க, அப்படியே பைசா வந்து டபுள். 35 ரூபாயில் எடுத்தது, 65 ரூபாயில் இதை க்ளோஸ் பண்ணும். 65 கூட இல்லை, இது ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 86 அந்த பி பாருங்க, எத்தனை மணிக்கு 9:45 பாருங்க ப்ரைஸ் எவ்வளோ வேகம். 9:43 66 ரூபாயில் இருந்தது, 66 ரூபாயில் 65 ரூபாயில் 9:45 86 ரூபாய் போயிடுச்சு, அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணியாச்சு, ட்ரேட் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ட்ரேடு இது. பாருங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷில் போயின்னு இருக்கு. ஏன் தைரியமாக நம்ம வந்து புட்டு எடுத்தோம், ஏன்னா ரெஃபரன்ஸ் ஜோன் கட் ஆச்சு. அந்த ரெஃபரன்ஸ் ஜோன் என்னன்றதை சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அமௌண்ட்டு டபுள் ஓகேங்களா. 11:10 9:45 முடிஞ்ச ட்ரேடு 11:10 நான் கான்ஃபிடென்ட்டாக திரும்பவும் ஒரு கால் தரேன், 21,400 சிஇன்ட்டு ஓகேங்களா, அபவ் 33 கேன் பையின்னு போட்டேன். ஆக்சுவலாக நான் 22லேயே உள்ளே வந்துட்டேங்க, பட் ஆனால் அவங்கள எனக்கு எடுக்க சொல்கிறதுக்கு கரெக்டாக வரல, ஏன்னா வந்து அவங்களுடைய மணி அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியல, அதனால் பிரேக் அவுட் வந்த பிறகு கொடுக்கலான்னு விட்டேன். ஆனால் நான் என்ன நேற்றே அந்த வீடியோவில் சொன்ன பாருங்கள், நேற்று போட்ட மிட் கேப் எக்ஸ்பைரி அந்த வீடியோலையும் போய் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆன்டிசிபேஷனு, செகண்ட் ஹாஃபில் பிரேக் அவுட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆன்டிசிபேஷன் மேலே போகணும்னு ஒரு ஆன்டிசிபேஷன் எதிர்பார்ப்பு, நான் 22 ரூபாய்க்கே உள்ளே வந்துட்டேன் அந்த இடத்துல. நான் ஆக்சுவலாக போட்டு டெலிட் பண்ணிட்டேன் நான், ஏன்னா அவங்கள யாரும் மிஸ்லீட் பண்ணக்கூடாதுன்ட்டு. 5 பாயிண்ட் தாங்க ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க சொன்னது, ப்ரைஸ் எங்கேயோ மேலே போயிடுச்சு, பிச்சுக்கிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நல்லா தெரியும் திரும்பவும் வந்து மேலே ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டு டைட்டுன்னு போட்டேங்க, காஷன் ட்ரிம். 11:51 ட்ரேட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 11:10 போடுறேன், 11:51 ட்ரேட் முடியுது பாருங்கள், அப்படியே டபுள் ப்ரைஸு, 30 ரூபாய்க்கோ 32 ரூபாய்க்கோ எடுத்தது, அது கிட்டத்தட்ட 66 ரூபாய் வரைக்கும் இது போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இன்னையோட இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன் பாருங்கள், இஃப் ஷார்ட் கவரிங் ஆப்பன்ஸ் ஃபயர் டுடே ஆல்சோ இயர் ஆஃப்டர் ஒன்லி 20% ப்ராஃபிட் ரிஸ்க் இன் ட்ரேடு, பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டில் 20% ரிஸ்க் மட்டும் வச்சுட்டு பண்ணுங்கன்ட்டு நான் காஷன் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரிமும் அவ்வளோதான்ட்டு, அதுக்கப்புறம் முடியும் போது மெசேஜ் அமிச்சேன் மக்களுக்கு, எவ்வளோ ஓல்டைல் இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆனால் நம்ம அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ட்ரேடை புக் பண்ணிட்டோம்ட்டு. இதுதாங்க ஆப்ரேட்டர் கேமு, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் 100,000 ரூபா கிளாஸை கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ணாலும் இதெல்லாம் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க, அவர் இந்த அளவுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இது பாருங்கள், ஒரு டெலகிராம் சேனலு பெய்டு கிளாஸு, பெய்டு கால் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க, 5000 ரூபாய் எங்கள் மந்த்லி, நான் அதெல்லாம் கூட கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரீயாக இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
இது ஏன்னா நம்மள மாதிரியே தமிழ்ல தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியாம மாட்டிங்கன்னு நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கட்டும்ட்டு தான் நான் அதை பண்றது. நாலேஜ் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஜிபே நம்பர் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டேன், சென்ட் மீ 20%. யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு 13, 17, 19, ஒரு 20 ரியாக்ஷன் வந்திருக்கு. அட்லீஸ்ட் 460 ஒரு 1% கூட வரல. ஓகே, மக்கள் எல்லாம் ட்ரீட் பண்ணல, பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களையும் நான் வந்து அதுதான் இந்த குரூப்லேயும் நான் அதான் போட்டிருக்கேன். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வீடியோவை எல்லாத்தையும் பாருங்கள், அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். இதில் இருக்கிற கோர்ஸ் மெட்டீரியல் வந்து 1 lakh ஃபீஸுக்கு உண்டான மெட்டீரியல் உள்ளே இருக்குங்க என்னுடைய யூடியூப் சேனல்லான்ட்டு. ஓகே, வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். பாருங்கள், இதுதான் ஃபின்னிப்டி சார்ட்டு. இந்த ஃபின்னிப்டி சார்ட்டு 9:45 நான் ட்ரேடை முடிச்சிட்டேன்லங்க என்னமோ. ஓகேங்களா, 9:45 நம்ம ட்ரேடிங் முடிஞ்சிருச்சிங்க. கரெக்டாக ஏங்க நான் அப்போ வெளியே வந்தேன்? இங்கே எதுவுமே ரெஃபரன்ஸ் ஒன்றே இல்லை. நான் எதுக்காக அந்த புட்லேருந்து வெளியே வந்தேன்? புட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா வந்து மார்க்கெட் அல்ட்ரா புலிஷில் இருக்குது, புட்டுக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த நேரத்தில் கால் எடுக்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம புட்டு கால் கொடுத்துட்டோம், புட்டை வந்து வாங்கியாச்சு. இந்த இடத்துல வெளியே வந்தது ரீசன் பாருங்கள். இது யார் யாரெல்லாம் இதெல்லாம் ட்ரா பண்ணியிருந்தீங்களோ கால்ரை தூக்கி விட்டுங்க, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாஸ் உங்களால் தான் நாங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணோம், உங்களால் தான் நான் இதை இன்றைக்கி சார்ட்டில் அப்ளை பண்ணேன்ட்டு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. எனக்கு இதுதான் ஹாப்பி உண்மையிலே. ப்ராஃபிட் ரெண்டாவது ஹாப்பி. இந்த அன்பினிஷ்டு ஆக்ஷன் ஜோன் அப்படின்றத இன்னைக்கு யாராவது சார்ட்ல டிரா பண்ணீங்களா? டிரா பண்ணீங்கன்னா கேலரை தூக்கி விட்டுங்க. ஓகே, அதே மாதிரியே நீங்க நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு இந்த வீடியோல கமெண்ட்ல பண்ணுங்க, எதுக்காக இன்னைக்கு இதை பண்ணீங்கன்ட்டு. பண்ணதா, பண்ண ஆளாந்தா, பண்ணலன்னா எப்படி மிஸ் பண்ணீங்கன்ட்டு நீங்களே கேட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் எத்தனை கமெண்ட் கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன், தனித்தனி கமெண்ட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இது வந்து புட்டுக்கு கூட, இது புட்டுக்கு வந்து இங்கே மேஜர் ரெண்டு ரெஃபரன்ஸ் ஜோனை வந்து கட் ஆகிடுச்சு ப்ரைஸு. அதனால தான் ஓப்பனிங்லேயே நம்ம வந்து ஒரு 9:35 அந்த கால் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ கால் எடுத்தது நம்ம ஏன் கீழெல்லாம் போனோம்னு வெயிட் பண்ணல? ஏன்னா இது வந்து பேரிஷ் மார்க்கெட் கிடையாதுங்க, புல்லிஷ் மார்க்கெட்டு. ஷார்ட் டேர்முக்கு தான் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்கும். ஓகே, திரும்பவும் பாருங்க, 11:10 சம்திங் நம்ம திருப்பி எடுத்தோம் கால். நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இதை வந்து விட்ட நான், ஏன் இங்கே விட்ட நான், இங்கெல்லாம் நான் கால் எதுவுமே தரவே இல்லை. பாருங்க எத்தனை மணிக்கு கொடுத்தது, ஐ 21400 சிஇன்னு போட்டேன் 11:10. ஆனால் 11:10 முன்னாடியே இங்கே இவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் பார் வந்துருக்குல, இங்கே நான் எடுக்கல. ஏன்? ஏன்னா லெஃப்ட் சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் காலி ஆகிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து படிப்படியாக ஒரு 3-4 ரெடிஷ் பார் இருந்ததுன்னா உடனே போகாதீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய புல்லிஷ் பார் இருந்தாலும் போகாதீங்க, ப்ரீமியம் அப்படியே ட்ராப் ஆகிடும். எக்ஸ்பைரி கேம் இது. ஓகே, வாலட்டிலிட்டி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா திரும்பவும் வந்து அவனுக்கு பொசிஷன் வந்து கவர் பண்ணுறதுக்கு டைம் வேணும், உண்மையிலே மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாலட்டிலிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரீமியம் வந்து குறைக்கிறதுக்காக. அப்போ தான் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து லாபம். ஒன்று நல்லா யூஸ் பண்ணிங்க, ஆப்ஷன் செல்லர் தான் இங்கே மெயின். ஓகே, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை யோசிங்க. ஸோ இதை குறைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 6-7 கேண்டில் இங்கே வந்து இது பண்ணுவோம். ஓகே, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த 11:10 கேண்டில், இந்த 11:10 கேண்டில் இது. ஓகேங்களா, நான் 11:10 அபவ் 33 இதை குத்துட்டேன். இதுதான் வந்து அபவ் 33, இந்த 11:10 பிரேக் அவுட். ஓகேங்களா, ஆனால் நான் இங்கே எடுத்தேன், 22 ரூபாய்க்கு 23 ரூபாய் எடுத்து டெலகிராம்லேயும் போட்டேன். பட் ஆனால் டெலிட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா சப்போஸ் வந்து நீங்கள் யாராவது எடுத்து அது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்த ப்ராஃபிட் போயிடுமே, சரி பிரேக் அவுட் ட்ரேடே நம்ம உங்களுக்கு தரலான்ட்டு. ஆனால் நான் ஆன்டிசிபேஷன், நான் எதுக்காக ஆன்டிசிபேஷன் எடுத்துன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஆன்டிசிபேஷன்னா எதிர்பார்ப்பு தான். பாருங்கள், மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கே இறங்குது, இங்கேருந்து கீழே போயிட்டு பாருங்கள். இந்த இந்த புல்லிஷ் கேண்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் வந்துட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் கீழே ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் ஒரு 30%, 40% இப்படி கிராஸ் ஆகும்போதே நீங்கள் உள்ளே வந்துடணும். ஆன்டிசிபேஷன், அதான் ஆன்டிசிபேஷன். நீங்கள் க்ளோஸ் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, நீங்கள் உள்ளே ஓடியாந்துடணும். அதுக்குள்ள உள்ளே வந்து பொசிஷன் எடுத்துடணும். ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் ஜோனு D-1. ஓகே, அடுத்தது இது D-2. ஸோ மிகப்பெரிய இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் போய் தான் முடியணும். நடுவில் வேறு எதுவுமே ரெசிஸ்டன்ஸே கிடையாது. அதுக்கு ஹோல்டு டைட்டுன்னு போட்டதுக்கு ரீசன் அதுதான், நேராக ப்ரைஸ் அங்கே போச்சு, முட்டிச்சு பொசிஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. 100% காலையில், மதியானம் 100%, 200% ப்ராஃபிட். ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த ட்ரேடில்? எதுவுமே கிடையாது.
ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ப்ரீமியம் பிஹேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்எச் ஸ்டேடு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் ஓனு, அதுக்கப்புறம் அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஸோனு. இது வந்து அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஸோனு. இது அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஸோன்னா என்னன்றது இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஓகே ஓகே, இந்த ஃபஸ்ட் டைம் இன்னொரு வியூவருக்காக சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுங்க. ப்யூர் வேல்யூ இன்ட்ராடேவை மினிட் பை மினிட் வந்து இங்கே அனலைஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். நான் சொல்கிறத நம்பலனாலும் நம்மளுடைய மெம்பர்ஸ், இந்த சேனல் மெம்பர்ஸ் அவங்க கமெண்ட்டில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோடைய கமெண்ட்லேயும் போய் பாருங்கள். நீங்கள்லாம் ஆசம், நான் யாருன்னே தெரியாது என்ன, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் என்னை வந்து இப்போ நம்பிட்டு தனியாக சேரிட்டிலாம் ஆரம்பிக்கலான்ற லெவல்லலாம் சில பேர் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ட்ரஸ்ட்டு பிலீஃபை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை இன்னமும் அப்படியே வந்து சஸ்டைனாவிலாம் வைக்கிறதுக்கு நிறைய கமிட்மெண்ட்டோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஓகே, நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் என்ன பண்ணுங்கள், இந்த சேனலில் வந்து பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ளே போங்க. நிறைய இருக்கும் பிளேலிஸ்ட்டு. இதில் பேசிக்ஸ்னு ஒன்று இருக்கும், மஸ்ட் சீன்ட்டு, அதுவும் ரீட்டெய்லர் அவேர்னஸும், அதுக்கப்புறம் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் வியூவாப் அனாலிசிஸ். இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும். இது எதுக்குன்னா, இன்றைக்கி மார்க்கெட் இந்த பேட்டர்னில் ஒர்க் ஆயிருக்கு, அதனால் நான் இதை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பல பேட்டர்னில் ஒர்க் ஆயிருக்கும், அப்போது அந்த பேட்டர்னை பற்றி எல்லாம் பேசியிருப்போம். பேட்டர்ன்ஸ் ரிப்பீட்டடு, ஒரே பேட்டர்ன் வராது. ஓகேங்களா, மல்டிபிள் பேட்டர்ன் இருக்கும், ஆனால் அந்த மல்டிபிள் பேட்டர்னும் ரிப்பீட் ஆகிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம், ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப் இந்த வீடியோலையும் நான் வேல்யூ கிரியேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகும், ஒரு நாட் ஓன்லி இன்னைக்கு, கடந்த ஒரு அஞ்சு ஆறு நாலஞ்சு நாளாகவே நல்ல ஒரு மானிட்டைசிங் பெனிஃபிட்டும் என்னால் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ என்னை பிலீவ் பண்ணதுக்கு. இந்த வீடியோவில் வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஃபிட்டு என்ன பண்ணீங்க, ஏன் பண்ணல, இல்லை இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே. புதுசாக வர்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதோடைய பெனிஃபிட்டு இன்னும் நிறைய பேருக்கு போகும். உங்களை லைக் பண்ண சொல்கிறதுக்கும் இதுதான் ரீசன், வேறு எந்த விதமான மானிட்டைசிங் பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.